ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேஎஸ்பி சதீஷினுடைய இயக்கத்தில் ஷில்பா மஞ்சுநாத் மற்றும் ஆர்த்தி நடிப்பில் வெளியாகி வரவுள்ள சிங்கப்பெண்ணே படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பெண் கல்வியில் முன்னேறியுள்ள தமிழ்நாடு பெண்களினுடைய விளையாட்டு பங்களிப்பில் குறைவாகவே முன்னேறியுள்ளது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண் பிள்ளைகளுக்கு விளையாட்டு எதற்கு அப்படிங்கிற ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணம் எல்லாருடைய மத்தியிலும் உளவலா பேசப்பட்டு வருதுங்க இந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றக்கூடிய விதமாகவும் நீச்சல் விளையாட்டில் தமிழ் பெண்களினுடைய சாதனை பற்றி பேசும் படமாகவும் வரும் சர்வதேச பெண்கள் தினத்தில் சிங்கப்பெண்ணை படம் வெளியாக உள்ளது தமிழ்நாட்டில் விளையாட்டை மையப்படுத்திய படங்கள் வருவது மிக மிக குறைவு அதுவும் பெண்கள் விளையாட்டை மையப்படுத்தி வரக்கூடிய படங்கள் என்றாலே மிகவும் அரிதாக தான் உள்ளது உதாரணமாக பார்க்க போனால் இறுதி சுற்று பிகில் கனா போன்ற ஒரு சில படங்கள் கபடி விளையாட்டையும் கிரிக்கெட் விளையாட்டையும் அண்டு மல்யுத்த விளையாட்டையுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் பெண்களுக்கு இதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அத அதை பேஸ் தான் இந்த சிங்கப்பெண்ணை திரைப்படமும் நீச்சல் விளையாட்டில் பெண்களை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி மிகவும் திறமையாகவும் அண்டு நேர்த்தி படமும் இயக்கியுள்ளார் இயக்குனர் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷில்பா மஞ்சுநாத் ஆர்த்தி வெங்கடேஷ் பிரேம் தீபக் நம்பியார் சென்ராயன் மதிவேல் லதா மற்றும் பலர் இத்திரைப்படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்கிறாங்க சமுத்திர கனி இத்திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்கிறாருங்க இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் குமரன் சிவாமணி இவர் யாருன்னு பார்த்தோம்னா ட்ரம் சிவமணியோட பையன்தான் இவர் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் தாமஸ் மற்றும் காவ்யா பாபு மிகவும் சிறப்பான முறையில் ஒளிப்பதிவு செய்துள்ளார்கள் படத்திற்கு எடிட்டிங் கணேஷ் மற்றும் ராம்ஜி மிகவும் நேர்த்தியான எடிட்டிங் தொகுப்பை இத்திரைப்படத்திற்கு வழங்கியுள்ளார்கள் படத்தினுடைய பாடலாசிரியர்கள் விவேக் அறிவு குட்டி ரேவதி கார்த்திக் டொலக் அண்ட் ஏ பி ஏ ராஜா இவர்கள் எல்லாரும் மிக சிறப்பான முறையில் பாடல்களை இத்திரைப்படத்திற்காக கொடுத்துள்ளார்கள் பெண்களினுடைய திறமையை பெற்றோர்கள் கண்டிப்பாக அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த சிங்கப்பெண்ணே திரைப்படத்தினுடைய ஒன்லைனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீச்சல் விளையாட்டில் தமிழ் பெண்களினுடைய சாதனையை பற்றி பேசும் படமாகவும் வரும் சர்வதேச பெண்கள் தினத்தில் சிங்கப்பெண்ணை படம் திரையில் வெளியாக உள்ளது நீச்சல் விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரக்கூடிய ஆர்த்தி என்ற பெண் இத்திரைப்படத்தில் நீச்சல் வீராங்கனையாக நடிச்சிருக்கிறாங்க இத்திரைப்படத்தை பற்றி அவர்கள் சொல்லும்போது வீட்டில் ஜென்ரலாக எல்லா பெற்றோர்களும் படித்து முடித்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் படித்து முடிச்சுட்டு நீ நீச்சல் வீராங்கனையா போ அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னனால தான் என்னால் இன்னைக்கு இந்த நீச்சல் விளையாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிய முடிகிறது இந்த மாதிரி சிந்தனைகள் ஒவ்வொரு பெற்றோர் மனதிலும் எழ வேண்டும் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய நோக்கம் என்கிறார் ஆர்த்தி திரைப்படத்தினுடைய இயக்குனர் சதீஷ் இந்த சிங்கப்பெண்ணை படத்தை பற்றி சொல்லும்போது உதாரணமாக ஒவ்வொரு நாளும் நீச்சல் தெரியாமல் சுமார் நூறு பேர் வரை ஒவ்வொரு நாளும் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்கிறார் அதனுடைய புரிதலை ஏற்படுத்துவதற்காகவே டைரக்டர் இந்த சிங்கப்பெண்ணை திரைப்படத்தை எடுத்து நீச்சல் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்மகன் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம் என்பதை புரிய வைக்கவே இந்த திரைப்படத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய திரைப்பட அனுபவத்தை இதன் மூலம் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறார் படத்தில் நீச்சல் கோச்சாக வரக்கூடிய சில்பா மஞ்சுநாத் மிகவும் சிறப்பாகவும் அருமையான தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் ட்ரம் சிவமணியினுடைய மகன் குமரன் சிவமணி இத்திரைப்படத்திற்கு மிகவும் அருமையான இசையை கொடுத்துள்ளார் கபிலன் வைரமுத்து பாடல்களை எழுதியுள்ளார் ஜென்ரலாவே தமிழ் சினிமால கத்தி வெட்டு துப்பாக்கி அரிவாள் என்று இரத்தமயமாகி இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் மகளிர் தினத்தில் பெண்களினுடைய திறமைக்கு மிகவும் முக்கியத்துவம் தரக்கூடிய சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கண்டிப்பாக காலத்திற்கேற்ற திரைப்படமாக திரையில் வர இருக்கிறது இதை நீங்கள் நிச்சயமாக போய் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் மிகவும் பாராட்ட வேண்டிய படமாக தான் இந்த திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.